எம்ஜிஆர் வந்து நிறைய பேர் வந்து நிறைய நிறைய நடிகர்கள் வந்து எம்ஜிஆரின் அரசியல் வரவை பார்த்து நாமளும் எம்ஜிஆர் ஆகிடலாம், நம்ம தான் சினிமாவில் இவ்வளோ சாதிச்சிட்டோமே அப்படின்ற எண்ணத்தில் வருகிறார்கள். எம்ஜிஆர் தோற்றதே கிடையாது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அண்டு ஜெயலலிதா கதை வேறு. எம்ஜிஆர் வந்து எடுத்த உடனே ஒரே நாளில் வந்து அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்து அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி, அறிஞர் அண்ணா இருந்த பொழுதே வந்து கலைஞர் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் பேசக்கூடிய கூட்டங்களில் எம்ஜிஆர் எழுந்து போன உடனே கணிசமான கூட்டம் வெளியேறதையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்குள்ள திமுகக்குள்ள அன்னைக்கு ஒரு விவாதமாகவே இருந்துச்சு. திரு மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்து இந்தியாவில் வந்து சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் முன்பே வந்து இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துக்கான அந்த இங்கே யாரு கூட அவரை ஒப்பிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைன்னாலும் தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிகரான ஒரு சூப்பர் ஸ்டார் தானே தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி. திரைத்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், என் டி ராமராவ், இது போன்ற வெகு சில உதாரணங்கள் தான் இருக்கின்றன. வணக்கம் தலைவர் நேயர்களே, இந்த வார அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரான திரு சௌக் சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மணிகண்டன். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த விவாதத்தை பண்ணியிருக்கோம், அதாவது திரைத்துறையிலிருந்து அரசியல்வாதியை வந்து ரொம்ப கொடிகட்டி பறந்தவங்க கூட சொல்லலாம். அந்த அளவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், அவரை பற்றி நீங்கள் ஏதாச்சும் ஃபியூவர்ஸ். எம்ஜிஆர் வந்து நிறைய பேர் வந்து நிறைய நிறைய நடிகர்கள் வந்து எம்ஜிஆரின் அரசியல் வரவை பார்த்து நாமளும் எம்ஜிஆர் ஆகிடலாம், நம்ம தான் சினிமாவில் இவ்வளோ சாதிச்சிட்டோமே அப்படின்ற எண்ணத்தில் வருகிறார்கள். அது தமிழ் திரையுலகம் என்று இல்லை, வரலாற்றில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் போன்றவர்கள்லாம் வந்து யூனிக். புரியுதுங்களா, நான் கலைஞர் மாதிரி நான் ஆகிறேன், நான் ஜெயலலிதா மாதிரி ஆகிறேன்லாம் யாருமே வர முடியாது. ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, ஒரு கருணாநிதி தான், இல்லை உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ஈவன் ஜெயலலிதாவாலேயே எம்ஜிஆரோட கரிஷ்மா மேட்ச் பண்ண முடியல. உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து எனக்கு தெரிஞ்ச தேர்தலில் தோல்வியை அடையலன்னு நினைக்கிறேன். 72 கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து வெற்றி தான். ஏன்னா வந்து அவர் உயிரோடு இருக்கும் வரை திமுகவும் அவரால் அவர் ஆட்சிக்கு வரவே விடலை இல்லைங்களா. ஒரு 15 ஆண்டுகள் வரும், 72-77 ஆட்சி பிடிக்கிறாங்க. 77 அவர் இறக்கும் 80களில் 87 இருந்தார் என்று நினைக்கிறேன். அது ஒரு முதல்வர் தானே இருந்தார். 77-10 வருஷம் படுத்துட்டே கூட ஜெயிச்சாரு அப்படின்னு கூட படுத்துட்டு அமெரிக்காவில் வந்து அவர் இதுக்கு சிகிச்சைக்கு போயிட்டு வந்து அவர் ஜெயிச்சாரு. ஜெயலலிதா அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. நீண்ட நாட்கள் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார், அதிமுக வந்து ஆட்சி கட்டில் வைத்திருந்தது, நீண்ட நாட்களாக வைத்திருந்தது ஜெயலலிதா அவர்கள் தான். என்றாலும் ஜெயலலிதா தோற்கப்பட்டிருக்கிறார். எம்ஜிஆர் தோற்றதே கிடையாது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அண்டு ஜெயலலிதா கதை வேறு. எம்ஜிஆர் வந்து எடுத்த உடனே ஒரே நாளில் வந்து அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்து அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து நீண்ட நெடுங்காலமாக தனது திரைவாழ்வின் மூலமாகவே வந்து அவருக்கு அவரது அரசியலுக்கான அடித்தளத்தை அமைத்து வந்தார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர், இவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல். எம்ஜிஆரால் திமுக வளர்ந்துச்சு, திமுகவில் எம்ஜிஆர் வளர்ந்தார். ஓகேங்களா, ஒரு கலைஞர் கருணாநிதி எழுதிய வசனங்கள் வந்து எம்ஜிஆரின் திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓடுவதற்கு வந்து பெரிய அளவில் உதவினன்றது எம்ஜிஆர் அவர்களையும் மறுக்க மாட்டார். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோக்களுக்கு நிகராக கலைஞர் கருணாநிதி கதை வசனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்கள் அடித்து ஒட்டப்படும். அண்ட் வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கதை வசனம் கருணாநிதினு எவ்வளோ பெரிய, நீங்கள் அந்த பழைய படங்களை டைட்டில் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் இந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல். ஸோ கலைஞரும் வந்து சமூக நீதி கருத்துக்களையும் எம்ஜிஆரின் அவர் எழுதக்கூடிய வசனங்கள் மூலமாக அவர் புகுத்தினார். எம்ஜிஆர் அவர்களும் வந்து அதை பயன்படுத்தி கொண்டார். நீங்கள் பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து கருப்பு சிவப்பு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நீங்கள் படங்கள் டூயிட் அன்பேவா படத்தில் அந்த மாதிரி ஒரு பாடல் வரும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். மூன்றெழுத்தில் மூச்சிருக்குன்ற அந்த பாடல்லாம் எதை குறிக்குது? இங்கே அந்த சென்சாருக்காக ஏதோ காரணம் சொல்லுவாங்க. படத்தோட டைட்டில் எடுத்துக்கோங்க, காஞ்சி தலைவன்லாம் என்ன, காஞ்சி யாரோட ஊர், அறிஞர் என்ன இல்லையா. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை வந்து எம்ஜிஆர் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டு வந்தார். அவர் சினிமாவில் ஹீரோவாக இருந்துகிட்டு பாஸ் நாளைக்கு நான் சினிமா விட்டு வெளில போகிறேன், நான் 4 மணிலேருந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டு அவர் ஆரம்பிக்கல. எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது வந்து திமுகவையும் எம்ஜிஆருமே மக்கள் வந்து ஒரு ஒரு பார்த்தா தான் பார்த்தாங்க. அண்ணா பேசுகிறாரு, கலைஞர் பேசுகிறாருன்னா எம்ஜிஆர் வந்தார்னா கூட்டம், எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு சில கூட்டம் வரும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவாளர்கள்னு சில கூட்டம் வருவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து மியூச்சுவலாக வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எம்ஜிஆர் ஓவர் நைட்டில் வந்து ஒரு அரசியல் புகழுக்கு அவர் சென்றடைந்தார் அப்படின்ற கூற்று வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று இல்லை. ஸோ அவர் இந்த பிளாட்ஃபார்த்தை கிரியேட் பண்ணிட்டாரு.
திமுக அங்கமாகத்தானே இருந்தார் எம்ஜிஆர். கட்சியில் வந்து அவருக்கு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகத்தானே வந்து அவர் கட்சியிலிருந்து வெளியேறி அதிமுகவை தொடங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அண்ட் அதுக்காக கேட்கணும், அதோட உந்து சக்தி என்னவா அவர் எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கிறதுக்கான உந்து சக்தியாக என்ன இருந்தது அவருக்கு? இல்லை, கட்சி தொடங்குவதற்கான உந்து சக்தியாக அவர் கணக்கு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி, பாப்புலர் தேரி ஒன்று சொல்கிறாங்க. அது அந்த அந்த சமயத்தில் உள்ள வந்து உள்ள அரசியல்வாதிகள் யாரிடமாவது பேசினாலும் பல்வேறு சிக்கல்கள் இருந்தன. வெறுமனே கணக்கு கேட்டது மட்டும் ஒன்றும் இல்லை, பல்வேறு காரணங்கள். இப்போ ஒரு அந்த அந்த எம்ஜிஆர் தனியாக சென்று கட்சி தொடங்கிய அந்த முடிவுக்கு அவர் கணக்கு கேட்டார் என்பதை மட்டுமே காரணமாக வைத்துவிட முடியாது. பல்வேறு விவகாரங்கள் இருந்தன. நான் சொல்கிறேன், இந்த கூட்டம் நடக்குது, கலைஞருக்கும் அவருக்கும் லேசாக முரண் ஏற்படுகிறது. கலைஞரை முதல்வராக்கியதே கிட்டத்தட்ட எம்ஜிஆர் தானே. அறிஞர் அண்ணா வந்து இறந்து போகிறார், 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கிறது, 69 அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து போகிறார். அன்னைக்கு வந்து நாவலர் இருந்த மூத்த தலைவர்களில் ஒருவர் தான் கலைஞர். கலைஞர் தான் திமுகன்ட்டு அன்னைக்கு கிடையாது. நாவலர் இருந்தார், இவர் வெளியில் போனாரா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. ஒரு நாஞ்சல் சம்பத்து அதுக்கு முன்னாடியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். மதிவாணன், இன்னும் நிறைய பேர் பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. நாவலரா, ஏன்னா நம்பர் டூவா திமுக அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு என்று அறியப்பட்டவர் வந்து நாவலர் நெடுஞ்செழியன். அறிஞர் நாவலர் நெடுஞ்செழியனா கலைஞர் கருணாநிதியா அப்படின்ற இது வரும்போது எம்ஜிஆரின் ஆதரவு கலைஞர் கருணாநிதி என்பதால் தான் நாங்கள் இன்னைக்கு இருந்த மொத்த எம்எல்ஏக்களும் கலைஞர் பக்கம் சாய்ந்தார்கள். கலைஞர் அதனால தான் வந்து 69 முதலமைச்சராக ஆனார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து வந்து இரண்டு பேருமே பெரிய ஆளுமைகள் இல்லையா, அந்த ஈகோ கிளாஷ்ன்றது கண்டிப்பாக வந்திருக்கும். அறிஞர் அண்ணா இருந்த பொழுதே வந்து கலைஞர் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் பேசக்கூடிய கூட்டங்களில் எம்ஜிஆர் எழுந்து போன உடனே கணிசமான கூட்டம் வெளியேறதையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்குள்ள திமுகக்குள்ள அன்னைக்கு ஒரு விவாதமாகவே இருந்துச்சு. விவாதம்னா எப்படின்னா, திமுக மூத்த தலைவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், நாம் திராவிடம் பேசி கொள்கை பேசி இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம், ஆனால் எம்ஜிஆர்கிட்ட இருக்கிறது வெறும் சினிமா கவர்ச்சி. அவர் முகத்தை பார்த்துட்டு வர்றாங்க. அவர் அந்த முகக்கவர்ச்சிக்காக வர்றதையும் ஒரு தத்துவ அடிப்படையில் ஒரு இயக்கத்தில் இருப்பதையும் நாம் ஒன்றுபடுத்தி பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ ஒரு நடிகரின் புகழுக்காக ஒரு கட்சி அவர் பின்னால் போகிறது என்றால் நாம் வகுத்த கொள்கைகளுக்கான பொருள் என்ன? ஸோ அது ஒரு தத்துவார்த்த சிக்கல். இதுவும் அங்கே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் இன் ஹைண்ட்சைட் பின்னாளில் கலைஞர் வந்து எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கியது பெரிய தவறு என்று பின்னாளில் உணர்ந்திருப்பார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 13 வந்து கட்சியை விட்டு எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றிப்பின் கலைஞரால் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை. அவர் இறந்த பிறகு, அதுவும் கட்சி இரண்டாக உடைந்த பிறகுதான் கலைஞர் அவர்களால் மீண்டும் 89 ஆட்சிக்கு வர முடிந்தது. இதுதான் ஃபேக்டர்னு நம்ம வந்து கிறிஸ்டல் கிளியராக, இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க, அதனால எம்ஜிஆர் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க எம்ஜிஆர் மேலே அப்படிலாம் சொல்ல முடியும். வேரியஸ் ஃபேக்டர்ஸ், ரெண்டு பேரும் பெரிய ஆளுமைகள். இன்னும் ஒரு சில நூல்களில் தான் அந்த சமயத்தில் என்ன நடந்தது என்பதை உண்மையாக பதிவு செய்திருப்பார்கள் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கலைஞர் எழுதிய சுயசரிதையான நெஞ்சுக்கு நீதியில் படிச்சிங்கன்னா கலைஞர் வந்து அவரோட வருஷம் தான் எழுதியிருப்பார். எம்ஜிஆர் சுயசரிதை இந்த காலகட்டத்துக்கான சுயசரிதையை எழுதியிருந்தால் எம்ஜிஆரோட ஆங்கிள் தெரியும். திமுக ஆதரவாளர் அந்த காலகட்டத்தை குறித்து புக் எழுதுனா எம்ஜிஆர் மேலே தப்புன்ட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இது போல பல்வேறு தேதிகள் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இவ்வளோ இடைஞ்சல்கள் இருந்தும் எப்படி வந்து அந்த சாதனை வந்து எம்ஜிஆரால் டேஸ்ட் பண்ண முடிஞ்சது? எந்த சாதனை? அந்த புதுசாக கட்சி ஆரம்பிச்சு, அதாவது டிஎம்கேலேருந்து வெளியே வராரு, ஏடிஎம்கேங்கிற ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்லேயே வந்து பெரியவார ஓட்டு வித்தியாசத்துலேயே வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த சாதனை வந்து எப்படி அவரால் நடத்தி காட்ட முடிஞ்சிச்சு? அது யூனிக், அது மக்களால் வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஃபினாமினா அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். ரெண்டே பேர் தான் வந்து கட்சி தொடங்கி குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடித்து பெரும் சாதனையை புரிந்திருக்கிறார்கள். ஒன்று வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள், இன்னொன்று என்டி ராமராவ் அவர்கள். அண்டு இவங்க ரெண்டு பேருக்குமே இருந்த, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எம்ஜிஆரை வந்து எம்ஆர் ராதா சுட்டுட்டார்னு சொன்னபோது தீக்குளித்தவங்க பலர். எம்ஜிஆர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்க மருத்துவமனையில் அட்மிட் ஆனாரவனை எத்தனை பேர் விரலை வெட்டி காணிக்க கொடுத்தாங்க தெரியுமா? எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கினாங்களா திமுக, எத்தனை பேர் தீக்குளித்தாங்க தெரியுமா? இன்றைக்கெல்லாம் நீங்கள் அதை இமேஜினே பண்ண முடியாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த எம்ஜிஆர் இறந்தப்போ வந்த க்ரௌடை வந்து சென்னை மாநகரம் பார்த்துருக்கவே பார்த்துருக்கேன். ஸோ எம்ஜிஆர் வந்து ஒரு யூனிக் ஃபினாமினன். நீங்கள் வந்து அதை இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்ட்டு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்லணும்னா, திரு மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்து இந்தியாவில் வந்து சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் முன்பே வந்து இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துக்கான அந்த வேட்கை இருந்தது, பல்வேறு போராட்டங்களும் நடந்துக்கின்றன. ஒரு லோகமானிய திலக்கு,
ராஜாராம் மோகன் ராய் இது போன்றவர்கள்லாம் வந்து சுதந்திரம் தொடர்பாக அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காந்தியை மட்டும் அந்த சுதந்திர போராட்டத்தின் ஒரு முகமாக இந்தியா ஏற்றுக்குச்சு பார்த்தீங்களா? முஸ்லீம்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில வந்து இந்து முஸ்லீம் எப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கும். காந்தி வந்து அந்த இடத்துக்கு போறோன்னா அப்படியே அந்த இது கலவரம் நிற்கும். அதுக்கு முன்னாடி நேருவோட தந்தையார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு மோதிலால் நேரு அவர்கள் சிறை சென்றிருக்க நிறைய தலைவர்கள் அவருக்கு முன்பாக இருந்தார்கள் தானே. ஆனால் ஒரு காந்தியாக தானே வந்து இந்தியாவையே ஒன்றிணைக்க முடிஞ்சிச்சு. ஒரு சுதந்திர இந்திய சுதந்திர போராட்டத்தின் முகமாக திரு காந்தி அவர்கள் மாறினார். அம்பேத்கர் அவரோட கான்டெம்பரரியா இருந்தாலும் அவர் பெரிய லீடர் தான். ஆனால் காந்தி தானே அதோட ஒரு முகமாக மாறுறாரு. அனைத்து சாதியினரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். முரண்பாடு கொண்டவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அண்டு வந்து இஸ்லாமியர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அது ஏன் வந்து காந்தி பின்னாடி இப்படி போனாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துட முடியும் நம்ம? ஓகேவா, இப்போ காந்தி அவர்களோட கான்ட்ரிபியூஷனோடு நீங்கள் ஒப்பிடும் போது மோதிலால் நேரு இல்லை இதர தலைவர்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது. ஒவ்வொருத்தரும் அவர்களோட கான்ட்ரிபியூஷனை பண்ணாங்க. அன்றைக்கி எல்லாருமே குடும்ப குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு சுதந்திர போராட்டத்துக்காக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தானே. அப்படிங்கும்போது காந்தியை மட்டும் ஏன் இன்றைக்கி இப்படி கொண்டாடுறோம், சுதந்திர இது தேசத்தின் தந்தை என்கிறோம்? இன்றும் அவர் தானே நமது எல்லா ரூபாய் நோட்டுகளையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளால அதுக்கெல்லாம் அதெல்லாம் டீகோடே பண்ண முடியாது. நீங்கள் அது அப்படித்தான் ஒரு புக்கவாய் கிழவனுக்கு இருந்த சாமு மெத்தப்படுத்த மேதாவளி கூட இல்லை இல்லையா? அது ஏன்னு கேட்டீங்கன்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கிட்டத்தட்ட அது மாதிரி எம்ஜிஆர் ஒரு ஃபினாமினன் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். அவர் வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், அதை டீகோடே பண்ண முடியாது. நான் வந்து அந்த காலத்தில் பைத்தியம் மாதிரி எம்ஜிஆருக்கு பின்னாடி சுற்றுறவங்களெல்லாம் நான் போய் நான் பார்த்து பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ரெட் ஹில்ஸ் தாண்டி ஒருத்தர் என் நண்பரின் தகப்பனார் இருந்தார். அவர் ஒரு வெறி பிடிச்ச எம்ஜிஆர் ரசிகர். அவர் ரெட் ஹில்ஸ்லேருந்து எப்படியும் ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெரினா பீச்சு 25 கிலோமீட்டர் இருக்கும், 25 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே போனார். பஸ் இருக்குது. எம்ஜிஆர் செத்தப்பவும் சரி, எம்ஜிஆர் செத்தப்பு தான், நடந்தே போனார். பாடி கிட்ட எல்லா இடத்து முடிச்சு 3 நாள் வந்தார். அது திருச்சியிலிருந்தே எங்கேயோ எம்ஜிஆர் செத்துறாரு நடந்து வந்த ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். என்னையா அப்படி என்னையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்களால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தலைவர் அவள் தான், அதை தாண்டி அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. அண்டு அந்த மாதிரி அவர்கள் கண்மூடித்தனமான நம்புவதற்கு ஏற்ப திரைப்படத்திலையும் தன்னோட இமேஜை எம்ஜிஆர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தான்றது நீங்க மறந்துடக்கூடாது. கண்டிப்பா தண்ணி அடிக்கிற மாதிரி, பொம்பளைங்களை கையை பிடிச்சிருக்கிற மாதிரி, ரேப் பண்ணுற மாதிரி, இல்லை காதலிச்சு ஏமாத்துற மாதிரி எந்த கேரக்டர்லையும் எம்ஜிஆர் நடிச்சிருக்க மாட்டேன். நீங்கள் பாருங்க கண்ணம் ஏங்க, அவர் எம்ஜிஆரை அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்பியாரை வந்து உண்மையிலேயே வந்தாலும் கெட்டவேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து சொன்ன கதையில நம்ம பார்த்துருக்கோம்ல, நீங்கள் யோசிக்க முடியுமா? அதெல்லாம் அவர் கல்டிவேட் பண்ணாரா இல்லையா? கண்டிப்பாக இந்த சினிமாவில் இந்த மாதிரி வந்து ஒரு சீன் வரக்கூடாதுன்றதுல அவ்வளவு கவனமாக இருப்பார். ஒளிவிளக்கா ஏதோ ஒரு படம் தெரியல, எம்ஜிஆர் அதில் டபுள் ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து அந்த குடிக்கிறவனை எவ்வளோ கெட்டவராக காமிச்சிருப்பார் பார்த்தீங்களா? ஆனால் அந்த எம்ஜிஆர் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் சாராய கடையை திறந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய முரண். ஆனால் அந்த 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 ஒரு ஃபெனட்டிக்கான அந்த ஒரு கண்மூடித்தனமான வெறியை உருவாக்குவதற்கு எம்ஜிஆர் தொடர்ந்து தன்னோட சினிமா இமேஜை கல்டிவேட் பண்ணுறது ஒரு பெரிய டாபிக். நீங்கள் உள்ளபடியே நீங்கள் கேட்குற மாதிரி இது ஒரு புரியாத புதிர்தான். எம்ஜிஆர் போன்ல ஒரு மோசமான நிர்வாகியை நீங்க பார்க்கவே முடியாது. எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட வந்து அட்மினிஸ்ட்ரேஷனையே வந்து பெரிய அளவில் குளறுபடிகள் எல்லாம் ஏற்படுத்தினார் அப்படின்ட்டு தெரியும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறார். நிர்வாக ரீதியாக மோசமான முடிவுகளை எல்லாம் எடுத்திருக்கிறார். அவருடைய காலத்தில் வந்து ஏழைகள் மீது வரி போட்டு பணக்காரர்களை வந்து அவர் வாழ வைத்தார் என்ற விமர்சனங்கள் எல்லாம் உண்டு. எம்எஸ்எஸ் பாண்டியன் என்ற அறிஞர் வந்து ஒரு எழுதிய ஒரு நூலில் எம்ஜிஆர் காலத்தில் தான் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களும் கள்ள மார்க்கெட்டில் ஈடுபடுபவர்களும் குழித்து வளர்ந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் சுமத்துகிறார். இதெல்லாம் ஒரு விரிவான ஆய்வு. ஆனால் இன்றும் வந்து எம்ஜிஆர் அந்த அந்த தலைமுறையைச் சேர்ந்த மக்களால் தீவிரமாக நேசிக்கப்படுகிறார் என்பதில் மட்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எம்ஜிஆரை விட 1000 மடங்கு திறமைசாலியாக இருந்தாலும் கலைஞரால் அதை செய்ய முடியவில்லை. எம்ஜிஆர் அன்று உருவாக்கிய வாக்கு வங்கி தானே இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வந்து ஒரு உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. அவர் ஒரு ஃபினாமினன், அவரை யார் கூடவும் ஒப்பிட்டு பேச முடியாது. அவரை புரிந்து கொள்வதும் அத்தனை அது ஏன் அவர் பின்னால் இத்தனை பேர் சுற்றாங்கன்ட்டு அதை புரிந்து கொள்வதும் அவ்வளோ மிக கடினம் இல்லை. இன்னும் கூட மெரினால அவரோட கல்லறையில் போய் காது வச்சு கேட்குறவங்களா இருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி விளக்குவீங்க சொல்லுங்க? எப்போ இறந்தாரு இன்னைக்கும் போய் அந்த அந்த கதை பாருங்க நம்புறாங்க. போனீங்கன்னா நீங்க போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே காது வச்சு 4 பேர் கேட்டுருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ இன்னும் போக போக இதெல்லாம் மறைஞ்சிடும்னு வச்சுங்களேன். நான் சின்ன பேர் நடந்து போய் பார்த்துருக்கேன். போய் பார்த்தோன்னா 4 பேர் அங்கே காதை வச்சுக்கிட்டு இருப்பான், எம்ஜிஆர் இப்படி வாட்ச் கேட்டிருந்தாரு இதெல்லாம் சொல்லுவாங்க.
நானும் வளர வளர வந்து எம்ஜிஆர் நிர்வாக ரீதியாக ஏற்படுத்த சீர்கேடுகளை பற்றிலாம் புரிந்து கொண்டேன். ஆனால் இந்த நிர்வாக சீர்கேடுகள், எம்ஜிஆர் காலத்தில் நடந்த ஊழல், இது எதையுமே மக்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அவர் தலைவர் அவ்வளோதான் அப்படின்னு, அது வெகு அரிதாக தான் வரலாற்றில் சிலருக்கு அது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்தது. அவரை மாதிரியே அவரை பின்பற்றி திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வரவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன வரும்? இல்லை, நீங்கள் அதுதான் நான் ஏற்கனவே நீங்கள் தொடக்கத்தில் நான் குறிப்பிட்டேன், எம்ஜிஆர் இஸ் யூனிக். நீங்கள் யாரு கூட அவரை ஒப்பிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைன்னாலும் தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிகரான ஒரு சூப்பர் ஸ்டார் தானே தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி. கிட்டத்தட்ட வந்து அதுவும் நீங்கள் 90களின் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இவரும் தமிழில் ஒரு படம் ரஜினி படம் ஹிட்னா அந்த பக்கம் ஒன்று ரீமேக் பண்ணுவாங்க, இல்லைனா அதே கதையில் வந்து இது சிரஞ்சீவி நடிப்பார், இல்லைனா சிரஞ்சீவி நடிக்கிற படத்தை ரஜினி இங்கே ரீமேக் பண்ணுவாங்க. ரெண்டு இங்கே நடித்தானா செல்வ ஜூப்ளியோட, அங்கே அவர் நடித்தானா செல்வ ஜூப்ளியோட, அவர் பெரிய ஸ்டார். நம்மளை விட பைத்திய பிடித்த அளவுக்கு சினிமா தெலுங்கு சினிமா ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் சிரஞ்சீவியால் ஜெயிக்க முடியல. வந்தார், ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணார், கொஞ்ச நாள் காங்கிரஸில் இணைச்சிட்டு போயிட்டார்ல. எம்ஜிஆர் அளவுக்கு ஒப்பிட முடியாது. பட் மலையாள நடிகருக்கு பிரேம் நசீர் கிட்டத்தட்ட 1000 படங்களில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பெரிய நடிகர், கட்சி ஆரம்பித்தார், மன்னகை வீட்டு போயிட்டார், ஓகேங்களா? அண்டு வட இந்தியாவிலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நடிகர்கள் பாலிவுட், முன்னாள் பாலிவுட் நடிச்சதுலாம் திரைத்துறையில் இறங்கி மண்ணை கவி இருக்கிறார். ஸோ எல்லாராலையும் அது மாதிரிலாம் ஆகிட முடியாது. நீங்கள் வந்து பெரிய ஆளுங்கன்னு சொன்னீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் திரைத்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், என் டி ராமராவ், இது போன்ற வெகு சில உதாரணங்கள் தான் இருக்கின்றன. ஸோ எம்ஜிஆர் வந்துட்டாரு, நானும் அதே மாதிரி வந்துடுவேன்ட்டு நினச்சிட்டு இறங்கினான்னா மன்னக்க வேண்டியதுதான்.